கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாவது தியானம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் லூகா ஆறு நாற்பத்தி ஒன்பது என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இப்போ இன்னொரு ஒப்பாய் இருக்கிற வாழ்க்கையை சொல்றாரு நான் மறுபடியும் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நேற்றைக்கு சொன்னேன் மறுபடியும் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதுதான் வீடு சரியா வெள்ளம் வருவது என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு அஸ்திபாரம் வந்து மண்ணின் மேல கல்லு அந்த கண்மலை என்பது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மண்ணுங்கிறது என்ன மனிதனை குறிக்கக்கூடியது நல்ல கவனிங்க ஆதாமையை ஆதாம எங்கே இருந்து படைச்சாரு அதிகாம ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் மண்ணை எடுத்து அதை ஒரு மனுஷனாக படைத்து அதில் தன்னுடைய ஜீவாத்மாவை கொடுத்தாரு அப்போ மண்ணுங்கிறது என்ன மண்ணின் மேல் கட்டுறதுனா மனிதனுடைய கோட்பாடுகளின் மேல் போனால் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டுகிறவனுடைய வீட்டில் நியாயத்தீர்ப்பு வரும்போது அவன் ரட்சிக்கப்படுவான் ஆனால் மனுஷன் தன்னுடையதுலேருந்து கட்டுவதனால தன்னுடைய சுய முயற்சியில் தன்னுடைய முயற்சியினாலையும் தன்னுடைய காரியங்கள்னாலையும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது நீ நல்லவனாக இரு உனக்கு நல்லது வரும் எப்படி நீ நல்லவனாக வாழ்ந்தேன்னா உனக்கு நல்லது கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம மறுபடியும் ஒரு கிறிஸ்மஸ் சீசனில் போயிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க சாண்டா கிளாஸ் வர்றாரு யாரெல்லாம் நல்லவனாக இருந்தியோ உனக்கு அவர் வந்து என்ன பரிசு கொடுப்பாரு இல்லை இல்லை அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுது ஆனால் கிறிஸ்தவ என்ன சொல்லுது இல்லைப்பா நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவ அப்போ என்ன நீ ரட்சிக்கப்பட்டை ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்பதற்கு அடையாளம்தான் உன்னுடைய மாறுபட்ட வாழ்க்கை அப்போ என்ன தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் யாரு தன்னுடைய சுயத்தினால கெட்டக்கூடியவன் அவன் மேல வரும்போது என்ன அவன் அழிந்து போவான் அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவது யாரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன்படி செய்யாதவன் அப்போ கர்த்தராய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் யாரு அவன் மனுஷ சிந்தை உள்ளவனாய் அப்போ ரோமர் மூணாவது அதிகார பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு ஒருவனும் நீதிமான் இல்லையே பூமியில ஒருத்தரும் நீதிமான் கிடையாது அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் தேவனுடைய நீதியின்படி வாழும்போது தான் நாம் நியாய தீர்ப்புல இருந்து தப்பி கொள்ள முடியும் இல்லைன்னா தப்பி கொள்ள முடியாது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம சுயசோதனை பண்ணி பார்க்கணுங்க அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்க்கை நடத்துகிறோமா இப்போ நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன் கேளுங்களேன் நீயோ கடன் வாங்காதுன்னு பாய் ரொம்ப சந்தோஷமான காரியம் ஆனால் எத்தனை பேர் கடன் வாங்காமல் வாழணும்னு நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் அதாவது உங்கள் சிந்தையில் முதலாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னா எவ்வளவு கடன் வாங்க முடியும் தான் பார்க்குறீங்க ஒரு கார் வாங்கினா எவ்வளவு கடன் தான் பார்க்குறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னா எவ்வளவு கடன் வாங்க முடியும் தான் பார்க்குறீங்க ஏன் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ முடியல சிந்திச்சு பாருங்கள் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் நான் ஒரு உதாரண கடன் எடுத்தேன் ஒரு குடும்பம் எடுங்க ஒரு குடும்பத்தில் கணவனுடைய பொறுப்பு என்ன மனைவியினுடைய பொறுப்பு என்ன பிள்ளைகளுடைய பொறுப்பு என்னன்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது ஆனால் நம்மளில் எத்தனை பேர் அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும் வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிறீங்களா நீங்கள் என்ன மற்றவங்களோட தானே ஒப்பிட்டு சொல்கிறீங்க மீதி பொண்டா மீதி புருஷ மாதிரியே நான் குடிச்சிட்டு ரோட்டில் அலைகிறேன் நான் தான் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் எங்கே ஒப்பிடுறீங்க உங்கள் ஒப்பீடு எங்கே இருக்குது மனுஷன மாதிரி தான் தான் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் அப்பசனாய பவுல் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் எண்ணங்கள் புதிதாவதுனாலே நீங்கள் மறுரூபமாகறீங்க அந்த மறுரூபம் என்பது நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வது என்பது எனக்கு எதில் உண்டாகணும் தேவ வசனத்தில் உண்டாகணும் ஆனால் நிறைய பேர் என்னென்னா மண்ணின் மேல் வீடு கட்டின மண் அதாவது மனுஷனுடைய சுய முயற்சியில் ஏன்னா நான் மனிதனை பார்க்குறேன் அவங்க அக்காவை பார்க்குறேன் அண்ணனை பார்க்குறேன் இவங்கள போல நான் வாழணும் அப்ப என்ன நான் மண்ணின் மேல் கட்டுகிறவனாய் அப்ப என்ன மண்ணினுடைய மனிதனுடைய கோட்பாடுகள் இல்ல நாம் தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து கொள்வதற்கு நாம் தேவனுடைய என்றென்றைக்கும் வாழ்வதற்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய கூடிய கீழ்ப்படிதலுமே ஒழிய மனுஷனுடைய வார்த்தை இல்லை மனுஷனுடைய காரியங்கள் இல்லை மனித முயற்சி எல்லாமே அற்ப முயற்சி அப்போ எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை மனித முயற்சியில் செஞ்சிருந்தீங்களா இன்னைக்கு மனம் திரும்புவீங்களா வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்து தங்களை ரட்சித்து கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்